விதைகள் இயக்கம் இது மண்ணிற்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல். நேற்று பில்கிஸ் பேகத்துக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்குது. அதை கேள்விப்பட்டோன்னே நமக்கு என்ன தோணுச்சு அப்படின்னாக்க, என்னது நாதஸ் திருந்திட்டானா அப்படின்ற ஒரு நினைவு தான் நமக்கு வந்துச்சு. அதற்கு காரணம், ஆட்சியில பிஜேபி இருக்குது, நீதிமன்றங்கள்ல பெரும்பான்மையாக அவாக்கள் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு தீர்ப்பு நமக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் நீதித்துறையின் மீது ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை மீண்டும் ஏற்பட்டிருக்குது. அப்படிதான் நம்ம சொல்லணும், மிகப்பெரிய நம்பிக்கை மீண்டும் ஏற்பட்டிருக்கிறது. சிறுபான்மையர் இன்னும் உயிர் வாழலாம் அப்படின்ற ஒரு சிறு நம்பிக்கையை இந்த தீர்ப்பு வழங்கி இருக்குது. சரி, அந்த பில்கிஸ் பேகத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்ன, அதை பத்தி பார்ப்போமா? இன்றைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி பிஜேபி அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவங்களுக்கு பின்பும் அதற்கு முன்பு ஏற்பட்ட மத கலவரங்களின் போதும் எந்த ஒரு கலவரம் ஏற்பட்டாலும் போர் ஏற்பட்டாலும் அதில் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் அதிகமா இருப்பாங்க. அதே போலதான் இந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவத்திற்கு பின்பு அதிக அளவில் பாதிக்கப்பட்டது இஸ்லாமிய பெண்களும் குழந்தைகளும். அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி என்பது வரலாறுல வேறு எங்குமே நிகழ்ந்திடாத அளவிற்கு இழைக்கப்பட்ட அநீதி அது. பெண்கள் அனைவரும் கற்பழிக்கப்பட்டார்கள், பெரிய பெரிய குச்சிகளை பிறப்பொறுப்பில் சொருவப்பட்டது, அவருடைய கைகால்கள் வெட்டப்பட்டது, தலைகள் வெட்டப்பட்டது, கணவனுக்கு எதிராக மனைவி கற்பழிக்கப்பட்டார், சகோதரனுக்கு எதிராக சகோதரி கற்பழிக்கப்பட்டார், அப்பாவுக்கு எதிராக அவருடைய மனைவிகளை கற்பழித்தார்கள், அம்மாவுக்கு எதிராக அவருடைய குழந்தைகளை கற்பழித்தார்கள், தண்ணி குடிக்க தண்ணி கேட்டாக அவர் வாயிலை பெட்ரோல் ஊற்றி எரிச்சாங்க, குழந்தைகளை அப்படியே கண்டந்துண்டமாக வெட்டி போட்டானுங்க, குழந்தைங்க தலையில பெரிய பாறாங்களை தூக்கி போட்டு கொண்டானுங்க, குழந்தைங்களுடைய காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சு கொண்டானுங்க. இந்த கலவரம் அனைத்தும் ஒரே மாதிரி நிகழுது. எல்லா கொலைகளும் எல்லா கற்பழிப்புகளும் ஒரே மாதிரி. ஒரு பெண் கிடைச்சிட்டாக்க ஒரு 15-16 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு கொண்டாங்க. அது போன்ற ஒரு பாதிப்புக்கு உள்ளாகி தப்பித்த ஒரு பெண் தான் பில்கிஸ் பேகம். 2022 அந்த கோத்ரா ரயில் எரிப்பு சம்பவம் நடக்குது, அதை தொடர்ந்து கலவரங்கள் நடைபெறுது. பிப்ரவரி மாதம் நடக்குது ரயில் எரிப்பு சம்பவம், மார்ச் 1 அந்த பில்கிஸ் பேகம் அவர்களுடைய ஊர் தகோத் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராந்திகாப்பூர் அந்த ஊரில் தான் பில்கிஸ் பேகம் வந்து வசிச்சுட்டு வராங்க. அப்போ அவங்களுக்கு 21 வயது. அவர்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க, சலேஹா அப்படின்னு சொல்ற ஒரு பெண் குழந்தையும் இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது அவங்க 5 கர்ப்பிணியா இருக்கிறாங்க. எப்படி 5 கர்ப்பிணி? அப்போ கலவரம் வந்து மிக தீவிரமா பரவிக்கிட்டு வருது. அவர்களுடைய ஊருக்கும், அந்த ராந்திகாப்பூர் ஊர் இருக்கிறீங்களா, அந்த கிராமத்திற்கும் அந்த கலவரம் வந்துடுச்சு. சுத்தி இருக்கிற அனைத்து இந்துத்துவ வீரர்களும், பிஜேபியை சார்ந்தவர்கள், சங் பரிவார் கும்பல்கள், இந்து மகா சபையை சார்ந்தவர்கள் மொத்தமா அப்படியே கும்பல் கும்பலா அந்த ஊருக்குள்ள புகுந்து கண்ணில் படுபவர்களை எல்லாம் வெட்டி சாய்க்கிறாங்க, பெண்களை அனைவரையும் கற்பழிக்கிறாங்க, வீடுகள் அனைத்தும் எரித்து கொள்ளையிடப்படுகிறது, அவர்கள் சேர்த்து வைத்திருந்த செல்வங்கள் அனைத்தும் திருடப்படுகிறது. இப்படி மாபெரும் கலவரம் நடக்கும்பொழுது அந்த பில்கிஸ் பேகமும் அவர்களுடைய உறவினர்களும் அந்த தாக்குதல்களுக்கு பயந்து தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த ஊரை விட்டு சுண்டோகி அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு இடம் பெயர்றாங்க. பிஜோல் தாமோதர் அப்படின்ற ஒரு எம்எல்ஏ இருக்கிறாரு, அவங்க வீட்டுக்கு போனா நம்ம பாதுகாப்பா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டோகி கிராமத்துல இருக்கக்கூடிய பிஜோல் தாமோதர் அந்த எம்எல்ஏ உடைய வீட்டுக்கு இவர்கள் வந்து இடம் பெயர்றாங்க. அங்கேயும் பாதுகாப்பு இல்லை அவர்கிட்ட. அங்க அவருமே தாக்கப்படுறாரு, அவருடைய வீடுமே தாக்கப்படுது, இஸ்லாமியர்கள் அடைக்கலம் கொடுக்குறாருன்னு சொல்லி அவருடைய வீடுகளுமே தாக்கப்படுது. அங்கிருந்தும் அவர்கள் வந்து இடம் பெயர்றாங்க, இதுக்கு மேல இங்கேயும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்தும் இடம் பெயர்றாங்க. அப்ப அவங்க கூட ஷமீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணும் இணைங்கிறாங்க. அவங்க 10 கர்ப்பிணியா இருக்காங்க. ஷமீம் என்ற பெண்ணும் அந்த சிறு குழுவின் கூட, பில்கிஸ் பேகம் அவருடைய உறவினர்கள் அந்த குழுவின் கூட இந்த ஷமீம் என்ற பெண்ணும் இணைகிறாங்க. அவங்களும், நானும் உங்க கூட வரேன், உங்க கூட பாதுகாப்பா என்னை கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுண்டோகி கிராமத்திலிருந்து அவங்க கூட இணைஞ்சு அந்த சுண்டோகி கிராமத்திலிருந்து காலி பண்றாங்க. ஒரு அச்சத்துடன் தான் வெளியேறாங்க, ஏன்னா கலவர கும்பல் இந்த கிராமத்தையும் சூழ்ந்துருச்சு, சுண்டோகி கிராமத்தையும் சூறையாடுகுது, கண்ணில் பட்டுறவங்கள வெட்டி சாய்க்குது. அப்ப அங்கிருந்து குந்த்ரா அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அந்த குந்த்ரா கிராமத்துல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் இவர்களுக்கு அடைக்கலம் தராங்க. இஸ்லாமியர்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக இருப்பது தாழ்த்தப்பட்டவர்களும் ஆதிவாசி பழங்குடியினரும் ஆதரவாக இருப்பாங்க, அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. இன்றைக்கு அந்த குரல் சற்று மாறி வருகிறது. தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு பிஜேபியின் பக்கம் பெரும்பான்மையா போய் சாஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த ஒரு செயலும் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த குந்த்ரா கிராமத்துல இருக்கக்கூடிய ஆதிவாசிகள் அந்த பில்கிஸ் பேகம், அந்த ஷமீம் என்ற கர்ப்பிணி பெண், 10 கர்ப்பிணி பெண் மற்றும் அவர்களுடைய உறவினர்கள்லாம் அங்கே ஆதரவு தந்து அவர்களுக்கு உணவு தராங்க. ஆனால் அந்த கிராமத்துக்கும் அந்த கலவரம் வந்துடுது.
கலவரக்காரர்கள் உள்ள புகுந்துடுறாங்க அந்த கிராமத்துலயும். அப்ப கலவரக்காரர்கள் வராங்கன்னு தெரிஞ்ச உடனே மீண்டும் அந்த கிராமத்துல இருந்து இடம் பெயர்றாங்க. பாணிவேலி என்ற கிராமத்துக்கு அவர்கள் இடம் பெயர போகும்பொழுது அந்த குந்த்ரா கிராமத்திலிருந்து பாணிவேலி கிராமத்திற்கு அவர்கள் வந்து ஒரு வாகனத்துல பயணிக்கிறாங்க. ஒரு பெரிய வாகனத்துல அவர்கள் பயணிக்கும் பொழுது ஒரு 11 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறிக்குது. அவங்களை 11 பேர் கொண்ட கும்பல் அந்த வாகனத்தை வழிமறிக்குது. அவர்கள் அனைவருமே ராந்திகாபூர் கிராமத்தை சார்ந்தவங்க. எது இந்த பில்கிஸ் பேகம் அவருடைய கிராமத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் என்று தெரிந்து கொண்ட உடனே உடனடியாக அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, பெண்கள் அனைவரையும் தனியாக இழுத்துட்டு போய் கற்பழிக்கிறார்கள். குழந்தைகள் அனைவருமே கொல்லப்படுகிறாங்க. ஆண்கள் அனைவருமே வெட்டப்படுகிறார்கள். அதுல ஷமீம் என்ற பெண்ணுக்கு வந்து குழந்தை பிறந்துருது. சுண்டோகி கிராமத்திலேயே சமீம் என்ற பெண்ணுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்துருது. அந்த சிறு குழந்தையை, பிறந்த குழந்தை, பச்சிலம் குழந்தை மேல பெரிய பாறாங்கல் தூக்கி அந்த தலைமையிலேயே போட்டு கொண்டுடுறாங்க. நம்ம பில்கிஸ் பேகம் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய ஒரு பெண் குழந்தை இருக்கு இல்லையா, சலேஹா. அந்த பெண் குழந்தையினுடைய காலை பிடிச்சி செவுத்துல அடிச்சு தலை அப்படி செதறி போய் அந்த பெண் குழந்தை சாவுது. அந்த சமீம், அந்த பச்சிலம் உடம்புக்காரி குழந்தை பெற்றாங்க இல்லையா, அந்த பச்சிலம் உடம்புக்காரி ஷமீம், அவர்களுடைய தலையிலும் பெரிய பாறாங்கல்லை போட்டு கொல்லப்படுது. இந்த 11 பேர் மாறி மாறி பில்கிஸ் பேகம், 5 கர்ப்பிணியாக இருக்கிற அந்த பில்கிஸ் பேகத்தை கற்பழிக்கிறாங்க. அந்த ஷமீம் என்ற அந்த பச்சிலம் குழந்தை, குழந்தை பெற்ற பெண்ணையும் கற்பழிச்சு கொள்றாங்க. அந்த பச்சிலம் குழந்தை பிறந்த குழந்தையும் கொன்னுட்டாங்க. சலேஹ என்ற பில்கிஸ் பேகத்தினுடைய 3 குழந்தை, பெண் குழந்தை, அதையும் செவுத்துல அடிச்சு தலை சிதறி அந்த பெண் குழந்தையும் சாகுது. அவர்கள் கூட வந்த உறவினர்கள் கிட்டத்தட்ட ஒரு 14 பேர்கிட்ட வெட்டி கொல்லப்படுகிறார்கள். இதெல்லாம் நடக்கும்பொழுது பில்கிஸ் பேகம் வந்து மயக்கம் அடிச்சு வீழ்ந்துடுறாங்க. அவர் இறந்துட்டு தான் நினைச்சு அந்த 11 பேர் கொண்ட அந்த கலவர கும்பல் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடுது. இதெல்லாம் சொல்வதற்கே அருவறுப்பா இருக்குது. ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல, அவர்களுடைய யோக்கியதை, அவர்களுடைய லட்சணங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல. அப்ப பில்கிஸ் பேகம் கண்விழித்து பார்க்கும் பொழுது அவர்களுடைய உறவினர்கள் அத்தனை பேரும், அவருடைய குழந்தை முதல் உட்பட அத்தனை பேரும் இறந்து கிடக்கிறார்கள். 2 மயக்கம் அடிச்சு அதே இடத்துல கிடக்குறாங்க. மயக்கம் தெளிந்து அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு கொண்டு போது காவல்துறையில போய் பில்கிஸ் பேகம் புகார் அளிக்கிறார், எங்களுக்கு நீதி வேண்டும். ஆனா காவல்துறை, நீ மட்டுமா கற்பழிக்கப்பட்ட, உங்க உறவினர் மட்டுமா கொல்லப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க, ஆயிரக்கணக்கான பேர் கற்பழிக்கப்பட்டாங்க, ஒவ்வொரு வழக்கையும் தனியாலாம் எழுத முடியாது, ஒவ்வொரு வழக்கும் தனியாலாம் பதிய முடியாது அப்படின்னு காவல்துறை சொல்லுது. அப்ப பில்கிஸ் பேகம் அவர்கள் மனித உரிமை ஆணையத்தை நாடுறாங்க. அப்ப மனித உரிமை ஆணையம் உதவி செய்து அவர்களை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போகுது. உச்ச நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடர்ந்து உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை குஜராத் சிபிஐ விசாரிக்கணும், ஏன்னா காவல்துறை தான் வழக்கு எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. குஜராத் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் உத்தரவிடுது. குஜராத்ல இவனுங்க ஆட்சி, குஜராத்ல இருக்கிற அரசு அதிகாரத்துல ஃபுல்லா இருக்கிறவங்க ஃபுல்லா இவனுங்க, இவனுங்க எந்த லட்சணத்துல அப்ப விசாரிச்சிருப்பானுங்க. அப்போ குஜராத் சிபிஐ கூட நேர்மையாக தன்னுடைய விசாரணையை நடத்தவில்லை. அப்ப பில்கிஸ் பேகம் மீண்டும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, இவர்கள் சரியாக என்னுடைய வழக்கை விசாரிக்கவில்லை, ரொம்ப தாமதப்படுத்துறாங்க அப்படின்னு மீண்டும் உச்ச நீதிமன்றம் போகும்போது உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கை மும்பை சிபிஐக்கு மாற்றுது. அப்போ மும்பை சிபிஐ நீதிமன்றம் இந்த விசாரணை எல்லாம் முடிச்சு அதுல அந்த கொலை படுபாதக செயலில் ஈடுபட்ட 11 பேருக்கு ஆயுள் தண்டனையை விதிக்குது. ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதிக்குது. அந்த 11 பேரும் பிஜேபியை சேர்ந்தவர்கள். பாத்துங்க, 11 பேரும் பிஜேபி சேர்ந்தவர்கள். இவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பான கட்சி, எங்கள் கட்சின்னு சொல்றாங்க. 11 பேரும் பிஜேபியை சேர்ந்தவர்கள். அந்த 11 பேருக்கு சமீபத்துல 2022 குஜராத் அரசு, ரொம்ப வருஷமா 14 மேல சிறையில இருக்கிறாங்க, எப்படி 14 மேல சிறையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 11 பேரையும் விடுதலை செய்யுது. நம்ம தமிழகத்துல 25 மேலாக சிறையில இஸ்லாமிய சிறை கைதிகள் வாடிக்கிட்டு இருக்காங்க. ராஜீவ்காந்தி படுகொலையில் ஈடுபட்டதாக சொல்லக்கூடிய ஈழத்தமிழர்களும் சரி, தமிழக தமிழர்களும் சரி, அவர்கள் பல பேர் இன்றும் சிறையில் வாடிக்கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்பதான் ஒரு சிலருக்கு தீர்ப்பு கிடைச்சிருக்கு, ஒரு சிலருக்கு தீர்வு கிடைச்சிருக்குது. அப்ப இங்க இருக்கிற நம்மளால விடுவிக்க முடியல. இந்த திமுக அரசு அரசியல் பலனுக்காக அவர்களை விடுவிக்காமல் அப்படியே வைத்திருக்கிறது. மாநில அரசுக்கு அதிகாரம் இருந்தும் அவர்களை விடுவிக்காமல் வைத்திருக்கிறது. இவனுங்களை பாருங்க, இந்த குஜராத் சங்கிகளை பாருங்க, 14 மேல இருந்துட்டானா, அதனால இதுக்கப்புறம் போதும் சொல்லிட்டு விடுவிச்சிட்டானுங்க. அப்பவே மீண்டும் உச்ச நீதிமன்றத்துக்கு பல பேர் வழக்கு தொடுக்கிறாங்க. இது வந்து அநீதி இழைக்கப்பட்டிருக்கு, அவர்களுடைய விடுதலை கூடாது, அதை ரத்து செய்யுங்கன்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல திரும்ப வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றம் நேற்று இந்த வரலாற்று மாபெரும் சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. குஜராத் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கினை ரத்து செய்வதற்கு, இவர்களுடைய தண்டனையை ரத்து செய்வதற்கு அதிகாரம் கிடையாது. உடனடியாக அந்த 11 பேரும்
உரிய சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையும் சரணடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. கையெடுத்து கும்புறோம் உச்சநீதிமன்றத்துக்கு, ரொம்ப நன்றி. இது போன்ற தீர்ப்புகள் தான் ஜனநாயகத்தை வாழ வைக்கும். ஒரு படுபாதக செயல், யாரும் கற்பனையில் கூட சினிமாவில் கூட எடுக்க துணியாத செயல்களை இவர்கள் நேரடியாக களத்தில் செஞ்சிருக்கிறாங்க. இவர்களுடைய ராமர் இதுதான் இவர்களுக்கு போதிக்கிறாங்க, இவர்களுடைய கடவுள் இதுதான் போதிக்கிறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த நாத்திகவாதியும் இது போன்ற மாபெரும் கலவரங்களை நிகழ்த்தியது கிடையாது, ஒருவனுடைய கோவிலை போய் இடிச்சது கிடையாது, ஒருவனுடைய மதத்தை வந்து இழிவுபடுத்தி பேசியிருக்க மாட்டான். அந்த மதத்துல இருக்க இழிவை பேசியிருப்பான், ஆனா இழிவுபடுத்தி பேசியிருக்க மாட்டான். ஆனா கடவுள் இருக்குதுன்னு சொல்றவன் தான் இவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் கலவரங்களையும் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. அப்ப பில்கிஸ் பேகத்துக்கு மீண்டும் நியாயம் கிடைத்திருக்கிறது. இந்த ஜனநாயகத்தின் மீது ஒரு சிறு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது, சிறுபான்மை மக்களிடம் ஒரு சிறு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துக்கு உண்மையாகவே மனமார்ந்த நன்றிகள்.